ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனீஷுக்கு வந்துட்டு ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்காங்க. சார்ட் இல்லை, அதனது ஃபேமிலி ட்ரீயா? எங்கள் ஃபேமிலி ட்ரீ இல்லை, வேறு ஃபேமிலி ட்ரீ. முகலாய பேரரசு பத்தி அப்படிதானே படிச்சு கொடுக்காங்க. சரி, நீங்க என்ன படிச்சீங்க சொல்லுங்க. தெரியலையா? ஃபேமிலி ட்ரீ ஒண்ணு ரெடி பண்ண சொன்னாங்க, அதனால் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. டைம் ஆச்சுடே, சீக்கிரமாக முடிங்கண்ணா. இங்கே பருப்பு குழம்புக்கு எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. இனிமேல் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றணும். அப்புறம் இங்கே சாதம் வந்துட்டுருக்கு. கேரட் பொரியல் வந்துட்டு செய்யலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அதுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா கத்திரிக்காயில் ரோஸ்ட். இன்றைக்கி காலைல டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா தோசை. இங்கே கடுமையான கோபத்தில் இருக்கோம். என்ன ஆச்சும்மா? அதாவது கையில எழுத சொல்லிட்டாங்களாம். என்ன பண்றது மக்களை, ஒன்ன அளவுக்கு அப்பாக்கு அறிவு இல்ல. அத்தா, உங்களை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்டா இருக்கு. இப்படிதான் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு சின்னதா ஒரு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா அடிச்சு மண்டையை உடைச்சிட்டு இருப்பாங்க. அடுத்தனமா? ஆமாம். சரி, தோசை சாப்பிட்டு கிளம்பு, நம்ம சாயங்காலம் வந்து அப்பாவை பார்த்துக்கலாம். சரியா? இனிமேல் நீ அப்பாக்கிட்ட பேசாத. சரியா? பேச மாட்டல்ல. பேசுவியா மாட்டியா? சரி, நிஜமா? ம், சரி, ஓகே. சரியா, பாப்போம் எவ்வளோ நேரம். தனீஷ், அப்பா கிட்ட பேசாதானா? பேசிட்டானா? பாய். அத்தா, இங்கே வாங்க. என்ன பிரச்சனை? அந்த பையனை போட்டு ஏன் வந்துட்டு காலையில ஒரே டார்ச்சர் பண்ணீங்க? சொல்லித்தரலையா? அவன் எல்லாம் எழுதுவான், உங்களை பார்த்தா மட்டும் எல்லா ஆக்டிங்கும் பண்றான். வேற ஒரு பிரச்சனையும் இல்லையா? நான் ஏதோ பெரிய உலகப்போர் மாதிரி பேசிட்டு இருந்தீங்களா ரெண்டு பேரும்? அப்படிதான் பேசிட்டானா? பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நான் கேட்டேன், ஆறு பேர் பேரை சொல்லியிருந்தேன் சொல்லிட்டான். உனக்கு முன்னாடி தெரியுமா, இப்போ எப்படி தெரியும்? ஐயோ, ஆமாப்பா, சாரிப்பா. ஹாய். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பிளான் பண்ணி வச்சிருந்தேன். காலைல எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல குளிரில் செம்ம தூக்கம், அதனால லேட்டாக தான் இருந்துச்சாங்க, டைம் இல்லை. நாளைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த ரெசிபி எடுத்து போடுறேன். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் இந்த மாதிரி ரெண்டு நாள் தான் டைம் கிடச்சிது. சுத்தமாக வந்துட்டு டைமே இல்லை. போன கையோட கிளம்புன மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு எப்படினாலும் ஒரு 1 வீக் டைம் இருக்கும் நமக்கு அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில். அந்த டைமில் வந்துட்டு நான் உங்களுக்கு சூப்பரான வீடியோஸ்லாம் எடுத்து போடுறேன். சரியா? அத்தாலையும் கூப்பிட்டு போகணும்னு நினச்சிருக்கேன், அதை தெரியல. கஷ்டம்தான். அப்படியா? ஆமாம். ஆனால் இவங்களை வந்துட்டு கூப்பிட்டு போயிருந்தேன். ஏன்னா வீட்டில் விட்டு போனா ஒரு எலியை வந்து வீட்டுக்குள்ள விட்டு போன மாதிரி வீடெல்லாம் குப்பையாயிருக்கு. நீங்க விட்டு போனா எனக்கு நிம்மதியா இருக்கே. நிம்மதியா தூங்கணும்பா. ரெண்டு நாள் இஷ்டமா நான் பாடு படுப்பேன், திடீர்னு பார்த்தா ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடும். ஆமா, அதுக்குதான். நீ வாங்கிருக்கியா? ஐயோ, கடவுள். அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் நான் வந்துட்டு அதை முடிச்சிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து நான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா செம்ம ஃபன்னா இருக்கும் தனீஷுக்கு வந்துட்டு தனீஷ் அப்படிங்கிற நேம் வந்துட்டு அவங்க அத்தாவோட வீட்டில் வந்துட்டு வச்ச நேம் தான். அது வந்து வேற ஒரு பர்சனோட நேம், அதுதான் வந்துட்டு வச்சிருப்பாங்க. சரியா? அந்த பர்சன் தேவையாடி.
அதனால சரியா. அப்புறம் பாத்தீங்கன்னா பையன் தான் பிறந்தது, நமக்கு அந்த பாக்கியம் இல்லாம போயிருச்சு. ஆஹா, இந்த பாக்கியமே பெருசு. அதனால நமக்கு பையன் பிறந்தோட நான் என்ன நினைச்சேன், ஏல வந்துட்டு நம்ம வந்து பெயர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். இவங்க வீட்டுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏலெல்லாம் பேர் வைக்கக்கூடாது, டீல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த உடனே அங்கேயும் பல்ப் வாங்கிடுச்சு. ஏன் ஏல வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இப்போ அகல்யா ஆதவன், அகல்யா அம்சா அரவிந்த், அப்புறம் அது மட்டும் இல்ல ஏல பேர் வச்சு உங்க வீட்டு சைடா பேர்லாம் அப்படின்னு. வளர்ந்து ஸ்கூல் காலேஜ்லாம் போகும்போது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னே வச்சுக்கோங்களேன், டென்ஷனா வெளியில எல்லாம் உட்காந்துருக்கவே தேவையில்ல, ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே போய் அட்டெண்ட் பண்ணிட்டு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். அப்படிலாம் கிடையாது, ஏல வச்சாங்கன்னு வையன் செவுத்துல உட்கார வச்சு, செவுத்துக்கிட்ட உட்கார வச்சிருவாங்க. சரியா உட்கார வச்சுட்டாங்கன்னு வையே, ஏன்னா நான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். அதனால ஏ டி வேற இருந்து சரியா, ஏ எஸ் அந்த மாதிரி கூட ஒரு ரெண்டு மூணு பேக்ல போயிடும். எனக்கு கரெக்டாக போர்டுக்கு முன்னாடி உட்கார வச்சிருவாங்க, ஏதோ ஆன்சர் இல்லைன்னா எவன் முடிஞ்சும் பார்த்து ஏ அப்பியான்னு கூட கேட்க முடியாது நம்மளால, ரொம்ப கஷ்டம். ஏ டில வச்சிடாது, ஏ டி ஏ ஏ ஏ பில எல்லாம் வச்சிடாதீங்கப்பா. நீங்க அவரும் வந்து சொன்னாங்க, சரி டீல பேர் வந்து சூஸ் பண்ணி கொடுங்கன்ட்டு. நானும் அதுவும் தேடி புறக்கி எடுத்து காமனான நேம் தான் கிடைச்சிது, நிறைய அந்தளவுக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் காமனா தர்ஷன் அப்படிங்கிற நேம் வந்துட்டு பிடிச்சிருந்தது, அப்போ தர்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஒரு லெட்டருக்கும் ஒரு ஒரு நம்பர் வச்சிருக்காங்க. இந்த நம்பர் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து துப்பி எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பர் வரணும், அந்த நம்பர் வரல, அதனால அந்த அந்த நேம் வந்து ரிஜெக்டட். சரியா, அப்புறம் என்னடா பண்றது, எப்படினா நம்ம என்ன சொன்னாலும் ரிஜெக்ட் பண்ண போறாங்க, சரி நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரியா, அப்புறம் வந்து சொன்னாங்க தனிஷ் அப்படிங்கிற நேம் வந்து சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் எல்கேஜி படிக்கும் போதே என் கூட தனிஷ் ஒரு பையன் படிச்சா, எதுக்கு அவ்வளவு ஓல்டு நேம், கொஞ்சம் நான் படிக்கும்போது அகலையான ஒரு பொண்ணு இருந்தா, அதுக்கிட்ட அகலைய பேர் என்ன ஓல்டா, அகலையானது நியூ நேம். சரியா, யார் சொன்னா, என்ன எந்த எந்த வருஷத்துல கண்டுபிடிச்சாங்க? நான் சப்போர்ட் நியாயத்துக்கு தான், நான் நியாயம் பக்கம் தான், அநியாயம் எல்லாம் தட்டி கேக்குறாள். நான் வந்து தப்பா எதுவும் சொல்லல, நான் இந்த மாதிரி சொன்னேன், வேற ஏதாவது கொஞ்சம் நியூவா வைக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த நேம் யார் சொன்னது தெரியுமா, இது யாரோட நேம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. யாரோட பக்கத்து வீட்டு ஆக்டி இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்டோட பாஸோட பாஸோட நேம் தனிஷ் கேட்டா இருந்தாலும் பெரிய அப்பாட்டு, அவர் பெரிய பிரில்லியன்ட், அவரோட பேரை தான் வைக்கணும். ஆண்டி சொல்லியிருக்காங்க, அதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்ல வரலாம், இங்கிலீஷ்ல புள்ளி வச்ச லெட்டர் வரக்கூடாது, அமெரிக்கன் ஃபேமிலி. சரியா, ஏன் வரக்கூடாதா? அப்படிதான் சொன்னாங்க. அப்படியே நான் எங்க போயிருந்தேன், போகாம இருந்திருப்போம் போல. சரியா, அப்ப என்னன்னா DHANISH ஐ வரக்கூடாது. சரியா, யார் பேரையாவது ஐ இருந்தா இமீடியட்டா ரிமூவ் பண்ணிருங்க, இல்ல பேரே ரிமூவ் பண்ணிருங்க. சரியா, ஆமா ஐ படம் ஓடல பைத்தியம், அதனால தான் சொல்லிப்பாங்க. கரெக்ட் தானே கான்செப்டா இருக்க, ஐ வந்து வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். DHANESH. சரியா, சரி ஓகே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சா, அங்கேயும் இல்லை, கூட்டி கழிச்சு வகுத்து பெருக்கி பார்த்ததுல நம்பர் வரலை.
இப்போ என்ன பண்றது? இன்னொரு ஈ ஆட் பண்ணிட்டாங்க. இப்போதான் நல்லா இருக்கு. DHANEESH. அதான் தனிஷ். இப்படி தான் இப்போ பையனுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. சரியா? இந்த இவ்வளவு நம்பரை கூட்டினதுல அவங்களுக்கு தேவையான நம்பர் வந்து அதனால DHANEESH தான் என்னோட பையனோட பேர். சரியா? இப்போ வந்து ஆண்டி சொன்ன நேம் தான் வச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த ஆண்டியோட கதையெல்லாம் சொன்னா சிரிப்பா இருக்கும். வேணாம்ல இப்ப நாளைக்கு தனிஷ் கிட்ட நீங்க வந்து வீடியோ பாக்குற யாராவது கூட அவங்க கிட்ட வந்துட்டு உனக்கு இந்த பேர் யாருப்பா வச்சாங்க அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? எங்க பாட்டி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க, அந்த பாட்டிக்கு ஒரு தாத்தா இருந்தாங்க, அந்த தாத்தாவோட பாசோட பாசோட பேர் தனிஷ், அந்த நேம் தான் எனக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா. நான் அது பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. அப்ப வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப பெரிய ஆளாம், செம்ம பிரில்லியன்ட் வேறையா அப்படின்ட்டு. நான் பத்தாண்டு கேட்டேன், ஏன் தான் உங்க வீட்டுல பிரில்லியன்ட்னு யாருமே இல்லையா? அப்படி பிரில்லியன்ட்னு யாருமே இல்லைன்னா எங்க தாத்தா பேரையாவது அட்லீஸ்ட் வச்சிருக்கலாம். அவரு பிரில்லியன்ட் இல்ல, அதனால வைக்கல. ஏ கொன்னு அப்படி வச்சிருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா கேட்டேன். மனுஷன் வந்து வாயை மூடிக்கிறேன். தங்க சமீன் வச்சிருவேன் என் பையனுக்கு பேர். நீ நான் உன்ன விட்டுருவேன் அதோட. ஆஹா, அப்ப எங்க தாத்தா தான் பேரு? அப்ப மாசான முத்து நாடாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு. உங்க ஆளுக்கு பேரே உங்க ஆளுக்கு பேரு தான் வேணாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நான் வந்து கடவுள் கிட்ட டெய்லி வேண்டதே என்னன்னு வேண்டறேன் அப்படின்னா எனக்கு வந்து இருந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு என்னை விட்டு போயிருச்சு. அந்த பிரச்சனைகள் கிரியேட் பண்ண ஒரு பிரச்சனையை என்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. சரியா? யாரு என்ன சொல்றிய நீ பாத்தியா? என்னையும் போட்டுறப்போ அனுபவத்துல அனுபவத்துல பட் ஆன்டி பாத்தீங்கன்னா அவங்க பேரை சூஸ் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சரி, நம்ம தப்பு சொல்றது ஒண்ணும் இல்ல. அந்த ஆன்டி வேற என் பையனுக்கு 9 வயசு ஆயிருச்சு, இதுக்கப்புறம் அதை பத்தி பேசிடலாம். இப்ப இடையில வந்து அத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா பேரை மாத்திரலாம் மாத்திரலாம். ஆமா, ஏன்னா இப்ப 10th வர வரைக்கும் மாத்தலாம், பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப வர பாஸ்போர்ட் வரைக்கும் வேற வாங்கியாச்சு என் பிள்ளைக்கு. இனிமேல் மாத்துறது ரொம்ப கஷ்டம். மாத்தவே வேண்டாம், அதை இருந்துட்டு போட்டு அவங்களோட ஞாபகார்த்தமா அந்த பேர் வந்து அவங்களுக்கு இருந்துட்டு போட்டு. ஓகே, ரைட். இப்ப என்ன அந்த ஆன்டி சொல்லியிருந்திருக்கலாம், பட் அந்த ஆன்டியும் சொல்லல. அந்த ஆன்டி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்துட்டு அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவாங்க. நானும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு 2-3 டைம் போயிருக்கேன். இந்த மாதிரி அந்த ஆன்டி வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆன்டி. ஆன்டி பத்தி ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. சரியா? ஆன்டி பத்தின ஸ்டோரி நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம், இந்த ஆன்டியோட ஸ்டோரி. அதனால நாளைக்கு மறக்காம பாருங்க. அது என்ன ஸ்டோரி உங்களுக்கே தெரியாது? தெரியாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் என் கூட இருந்திருக்காங்க. கோமா ஸ்டேஜ்லயே இருந்திருக்காரு. சரியா? இனி யார் தூக்கி போட்டு விதி விதி விதிச்சாலும் இவர் வந்து நம்மளை காப்பாத்துறது கிடையாது. 4 மணி சேர்த்து விதிக்க. நான் எனக்கு விஷயம் நான் சரியெல்லாம் சரியா பெறும்னு நினைச்சேன். அப்பவே நான் உங்க எல்லாரையும் சரி பண்ணி இருந்தேன்னா இன்னைக்கு வந்து எனக்கு இந்த பிரச்சனையே வந்து. அந்த டாலண்ட் உங்ககிட்ட கிடையாது. சரி, ஓகே, இனிமே சரி பண்ணிடலாம். சரியா? நாளைக்கு வந்துட்டு மறக்காம பாருங்க. சரியா? நான் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்டோரி, நிறைய ஸ்டோரி இருக்கு. கரெக்ட். ஆனா நீ சொல்லும் போது பயமா இருக்கு. என்ன ஸ்டோரி? தெரியாது, நிறைய ஸ்டோரி இருக்கு. நான் எந்த சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. சரியா? சும்மா இருக்கணும், கூட்டு வந்து இருக்கும் பாட்டி விட்டு. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பேர் வைக்கிறதுல காமிச்ச இன்ட்ரெஸ்ட். நாலு நாய்க்கு சோறு வைக்கிறதுல காமிச்சிருந்தா கூட புண்ணியமாவது கிடைச்சிருந்திருக்கும். நம்ம ஆளுங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி கிரியேட்டிவான பர்சன்ஸ் எல்லாம் உங்க வீட்டுல இருக்காங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கிரியேட்டிவ்னா எப்படி சொல்றதுக்கு, எனி டைம் பாத்தீங்கன்னா ஓவரா திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பேசிட்டு இருப்பாங்க. எனி டைம் என்ன பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. சின்னதாக ஒரு விஷயம் கிடைச்சா அதை வந்துட்டு ஊதி ஊதி பெருசாக்குவாங்க. இந்த மாதிரியான கிரியேட்டிவ் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு அதுகளுக்கே தெரியாது. திடீர் திடீர்னு எதையாவது பண்ணி வைக்கோங்க. இந்த சொல்லுவாங்கல்ல, யானை தான் தலையிலே மண்ணவாரி போடணும், அந்த மாதிரி தான் அதுக்கு பண்ணும். இதனால அதுக்கு மட்டும் பாதிக்கப்பட்டால் பரவாயில்ல, நமக்கு கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து கெடுக்கிறது தான் பெரும் பிரச்சனை. அதனால
முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கிரியேட்டிவ் பர்சன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க, சரியா? இது என் வாழ்க்கையில் நான் வாங்கின மிகப்பெரிய அடிக்கு பிறகு நான் கத்துக்கிட்டது. அது உங்களுக்கு நான் சிம்பிளா ஈஸியா சொல்லி தந்திருக்கேன். இதுக்காக நீங்க பே எல்லாம் பண்ண வேணாம், சரியா? அப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஆன்டி பத்தி சொல்லியிருந்தேன்ல, நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டு, அதான் நாளைக்கே சொல்றேன். அவங்க வேற யாரும் இல்லை, இந்த இன்சிடென்ட் அப்ப எங்க வீட்டில் வந்துட்டு கெஸ்ட் ரோல் பண்ணாங்க, சரியா? ஸோ அதை பத்தி நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் ஒரு சூப்பரான ரெசிபி வேற வந்துட்டு நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், இன்ஸ்டால பார்த்தேன், நாளைக்கு வந்துட்டு போடுறேன். ஓகே, பாய் பாய்.